ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம ஒரு ரெண்டு நபர்கள் இணைய நண்பர்கள்னே சொல்லுவேன், அவங்க கேள்வி கேட்டாங்க, அதுக்கான பதிலை தான் நம்ம சொல்ல போகிறோம். இது வந்து எல்லாருக்கும் ஒரு பயனுள்ளதாக தான் இருக்கும் இந்த கேள்விக்குள்ள பதில். அவர் என்ன கேட்டார்னா, நீங்கள் இத்தனை வருஷமாக என்எஃப்எல்ல ஆப்டிமிஸ்டிக்காக இருந்தீங்க, இப்போ ஆர்சிஎஃப்ல ஆப்டிமிஸ்டிக்காக இருக்கீங்க, என்ன காரணம், ஏன் என்எஃப்எல்ல பற்றி பேச மாட்டேங்கிறீங்க அப்படின்னா. ஸோ அதுக்கான இதை நம்ம பார்ப்போம். ராஷ்ட்ரிய கெமிக்கல்ஸ் அண்ட் ஃபெர்டிலைசர்ஸ், இது வந்து கிட்டத்தட்ட 10 ரூபாய் பங்கு, 7700 கோடி மார்க்கெட் கேப் இருக்குது. நம்ம 122 ரூபா அந்த ரேஞ்சிலேருந்து சொல்ல ஆரம்பித்தோம், நான் வாங்குறேன்னே சொன்னேன். இன்றைக்கி 141 ரூபா ஹை இன்றைக்கி போயிருக்கு. சி, இதில் வந்து மெயினாக வந்து இப்போ ஒரு இது எடுங்க. நேற்று வந்து ஒரு ரோட் ஷோ ஒன்று கண்டக்ட் பண்ணியிருக்காங்க சிங்கப்பூரில். அதாவது 12ஆம் தேதியிலேருந்து 14ஆம் தேதி முடிய ஒரு ப்ராஸ்பெக்டிவ் இன்வெஸ்டர்ஸ்ட்டை வந்து தே ஹாவ் டன் அ ரோட் ஷோ. அதுக்கான ப்ரெசன்டேஷனை வந்து நான் நம்ம இந்த இதில் லிங்கில் கொடுக்குறேன், நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. இது வந்து பிஎஸ்சியில் டிஸ்க்ளோஷர் வந்தது. ஒரு அரசு நிறுவனம் எப்படி ஒரு ப்ரைவேட் கம்பெனிஸ் பண்ணுறாங்களோ ஒரு இன்வெஸ்டார் அட்ராக்ட் பண்ணுறதுக்கு அந்த அளவுக்கு அவங்க மாறிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. அது போக இவங்களோட ஆர்ஓஇ ஆர்ஓசிஇ வந்து கிட்டத்தட்ட டபுள் டிஜிட்டில் இருக்குது. ஒரு அரசு நிறுவனத்தில் ஒரு 16% ஆர்ஓஇ பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு வரவேற்கத்தக்க விஷயம். இது வந்து பார்ப்போம், நம்ம நம்பர்ஸ்க்கு போவோம். இப்போ காலாண்டு, ரெண்டு காலாண்டுக்கான நம்பர்ஸ் வந்திருக்கு. ஜூன் மாத காலாண்டில் 300 கோடி நெட் ப்ராஃபிட்டும், செப்டம்பர் மாத காலாண்டில் 262 கோடியும் பண்ணியிருக்காங்க. இப்போ டிசம்பரில் வந்து போன வருஷம் 143 கோடி பண்ணியிருக்காங்க. இந்த வரப்போகிற டிசம்பரில் எப்படி பண்ணுறாங்கன்னு நம்ம பார்ப்போம். ஸோ இந்த ரெண்டு குவார்ட்டர்லையுமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த வருஷத்தில் ஒரு 1000 கோடி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. 18000 கோடி டேர்ன் ஓவர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் மெயினாக இங்கே எஃப்ஐஐ ஆக்டிவிட்டி அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். இதில் பார்த்தீங்கன்னா 2019லேருந்து இன்றைக்கி டெம்ப்ளேட்லேயே நான் அதுதான் போட்டிருக்கேன். எஃப்ஐஐ ஆக்டிவிட்டி 1.46% ஸ்டேக்லேருந்து இப்போ போன மார்ச் மாதம் முடிய 1.57 தான் இருந்தது. ஜூன் அந்த குவார்ட்டரில் வந்து 2.95 மாறி இருக்குது. செப்டம்பரில் 3.07 மாறி இருக்குது. ஸோ எஃப்ஐஐ ஆக்டிவிட்டி கூட ஆரம்பிக்குது. இவங்க யாருமே 1%க்கு மேலே வெளியில் வராததுனால யார் வச்சுருக்காங்கிறது கண்டுபிடிக்க முடியலை. இது வந்து அவங்க அந்த 1% கிராஸ் ஆகையில் நிச்சயமாக வந்து வெளியில் வெளிப்படும். இந்த பீரியடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அக்யூமுலேஷன். இப்போ வந்து ஸ்கிரிப்ட் எப்படி இருந்திருக்குன்னு நம்ம பார்ப்போம். சார்ட்டுக்கு போவோம். ஸ்க்ரீனர்லேயே சார்ட்ஸ் இருக்குது. 6 மந்த்ஸ் சார்ட் அப்படிங்கிறத போடுவோம். அப்படிங்கிறத போட்டிங்கன்னா 6 மந்த்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் அப்ராக்சிமேட்டாக 80 ரூபாவில் இருந்தது. கன்சாலிடேட் ஆனது வந்து இந்த ரேஞ்சில் 90 ரூபா. ஸோ இவங்க வாங்கின ப்ரைஸ் வந்து 90 ரூபா 97 ரூபா அந்த ரேஞ்சில் தான் ஆவரேஜாக வாங்கியிருக்காங்க. வால்யூம் வந்து இந்த இடத்துல தான் ஒரு வால்யூம் 101 ரூபாவில் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் இப்போ தான் வால்யூமே ஸ்பைக் ஆகிருக்கு 100 ரூபாயை தாண்டையில். ஸோ இப்போ அதிகமாக வாங்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த பீரியடில் ஒரு அக்யூமுலேஷன் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க அக்யூமுலேட் பண்ண ப்ரைஸ் வந்து 90 ரூபாய்க்கு மேலே தான் வாங்கியிருக்காங்க. நிச்சயமாக இவங்க வந்து என்னென்னா, இப்போ எல்ஐசியும் பழைய பீரியடில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரமோட்டர்ஸ் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து ஸ்டேக்கை டைல்யூட் பண்ணாங்க. மினிமம் ஷேர் ஹோல்டிங் நார்ம்ஸ் வந்து 25% வேணுங்கிறது. அப்போவும் அந்த 98 ரூபாய் அந்த ரேஞ்சில் தான் வந்து எல்ஐசி வாங்கினாங்கிறது என்னோடய அபிப்பிராயம். அதை நான் செக் பண்ணிட்டு சொல்கிறேன். ஸோ இப்போ ஒரு டிவிடெண்ட்டும் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி தான் எக்ஸ் டிவிடெண்ட்டும் ஆயிருக்கு. இன்றைக்கி எக்ஸ் டிவிடெண்ட்டில் தான் விலை ஏறிருக்கு. எல்லோரும் டிவிடெண்ட் கம் டிவிடெண்ட்டில் வந்து விலை ஏறிட்டு எக்ஸ் டிவிடெண்ட்டில் இறங்கும் அப்படிங்கிறாங்க. அப்படின்லாம் எந்த ஒரு கட்டாயம் கிடையாது. சென்டிமெண்ட் தான் மோர் இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம கவர் பண்ண வேண்டியது எஃப்ஐஐ வாங்குகிறாங்கிறத கவர் பண்ணிட்டோம். தென் வந்து பட்ஜெட்டில் வந்து 1.9 ட்ரில்லியன் ஃபெர்டிலைசருக்கு அலோகேஷன் இருக்குது. அதில் ஒன் ஆஃப் த மேஜர் பெனிஃபிஷரி. க்ரூடு கொஞ்சம் இறங்குனாக்க இவங்களுக்கெல்லாம் வந்து மார்ஜின்ஸ் கூடும். டாப்லைன் இறங்கினா கூட பிரச்சனை இல்லை, பாட்டம் லைன் வந்து ஏறுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இன்னொன்று, இதில் வந்து லேண்ட் பேங்க் சுமார் ஒரு 800 ஏக்கருக்கான ட்ராம்பேங்கிற இடத்துல ஒரு லேண்ட் பேங்க் இருக்குது. அதையும் அன்லாக் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் வந்து யோசனையில் இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு தாக்கல் அடிபட்டு கொண்டு இருக்கிறது. என்எஃப்எல்லுக்கு போவோம். இன்னொன்று முக்கியமாக கடன், இவங்க கடன் எவ்வளோ வச்சுருக்காங்கன்னு பார்த்துருவோம்.
கடன் வந்து இன்றைக்கி வந்து நெட்ஒர்த் அதாவது ஷேர் கேபிட்டல் ப்ளஸ் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4300 கோடி இருக்குது. அதை விட கம்மியாக தான் கடன் இன்றைக்கி 3084 கோடி தான் இருக்குது. ஸோ நம்ம 1:1.3 முடிய நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லுவோம். இவங்க 1:1 விட கம்மியாக தான் இருக்காங்க. ஸோ இப்போ என்எஃப்எலுக்கு போவோம். என்எஃப்எல் வந்து கிட்டத்தட்ட அதில் பாதி தான் மார்க்கெட் கேப் இருக்குது. இன்றைக்கி வந்து இன்றைக்கி அதுவும் ஏறி இருக்குது. பட் அதே டயத்தில் இவங்க பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஆர்ஓஇ ஆர்ஓசிலாம் நெகட்டிவில் இருக்குது. பர்ஃபார்மன்ஸ் வந்து இரண்டு காலாண்டுகளில் எப்படி பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா போன ஜூன் மாதம் 125 கோடியும் அதே மாதிரி செப்டம்பர் மாதம் 15 கோடியும் பண்ணியிருக்காங்க. ஒரு கன்சிஸ்டன்சி இல்லாமல் இருக்குது. பட் எல்ஐசி இதோட வாங்கின விலை அரௌண்டு 72 ரூபாய்க்கு மேலே தான் வாங்கியிருக்காங்க, இஃப் ஐ எம் கரெக்ட். ஸோ இது வந்து இன்றைக்கி பர்ஃபார்மன்ஸில் வந்து கடன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ கடன் அவங்களோடது வந்து கூடியிருக்கு. ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் 1700 கோடி, கேபிட்டல் 491 கோடி, 6000 கோடி கடன் வந்திருக்கு இந்த குவார்ட்டரில். ஸோ இவங்க வந்து தே ஆர் இன்வெஸ்டிங் மோர் அந்த ராமகுண்டம் ப்ராஜெக்ட் இதிலெல்லாம் போய் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது இன்னும் ப்ரொடக்ஷன் எப்போ வருங்கிறதையும் பார்க்கணும். ஸோ டெட் இவங்களோட டெட்டு வந்து சுமை கூட இருக்கிறது. ஸோ இவங்கள்ட்ட எஃப்ஐஐ ஆக்டிவிட்டி பார்த்திங்கன்னா ஒரு பிரமாதமாக ஒன்றும் பெரிய இது இல்லை. ஸோ 0.18 தான் எஃப்ஐஐஸ் யாரும் கூட்டலை. பப்ளிக் ஹோல்டிங் தான் கூடியிருக்கு. எப்போதுமே பப்ளிக் ஹோல்டிங் வந்து தே மேபி ஒரு ட்ரேடர் லெவலில் இருப்பாங்க. ஒரு எஃப்ஐஐஸ் அப்படிங்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா நிச்சயமாக ஒரு இன்ஃபார்ம்டு பையிங் இருந்திருக்கும். ஸோ தட் இஸ் அ ரீசன். இப்போ நான் வந்து 20 வருஷமாக இது ரெண்டு பங்குகளையுமே நான் வைத்திருக்கேன். ஆமாம், வெரி வெரி லாங் டேர்ம் ஹோல்டர்ஸ். பட் இருப்பினும் என்எஃப்எல் வச்சுருந்தாலும் நம்ம வந்து எப்போதுமே இது வந்து நம்ம பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது வேறு, பர்ஃபார்மன்ஸுங்கிறது வேறு. ஸோ பர்ஃபார்மன்ஸ் இஸ் த ஆல்வேஸ் த பிளே ஷே பங்கு உயர்றதுக்கு பர்ஃபார்மன்ஸ் தான் பிளேஸ் அ வைட்டல் ரோல். ஸோ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணல, ஆர்சிஎஃப் இஸ் த பெஸ்ட் ஒன். என்எஃப்எல் வந்து அதுவும் கூட்டத்தோட கோவிந்தா போடுகிறது. மேபி நம்பர் நல்லா வந்துச்சுன்னா சஸ்டெயின் ஆகும், இல்லாட்டினா அது வந்து அங்கே ஒரு கன்சாலிடேஷனோ இல்லை ஒரு கரெக்ஷனோ வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதே மாதிரி இன்னொரு நபர் ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க, சார் இந்த லோட்டஸ் ஏ ஹாஸ்பிட்டல் ஏன் பிஇக்கு போச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது ஒரு பங்கு வந்து 25% 3 மாதத்துக்கு இடையில் போனுச்சுனாக்க கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு சர்வேலன்ஸ் லாங் டேர்ம் சர்வேலன்ஸ் மெஷருக்குள்ளதாக போய் நிற்கும். அதையும் தாண்டி ஆக்டிவிட்டி இருக்கையில் வந்து பிஇ செக்மெண்ட்டில் விலை ரொம்ப யாரும் கண்ட்ரோல் பண்ணக்கூடாதுங்கிறக்காக பிஇ செக்மெண்ட்டில் போடுவாங்க. அது வந்து ஒன்றும் தப்பு கிடையாது. பிஇ செக்மெண்ட்னா இன்ட்ராடே பண்ண முடியாது, அவ்வளோதான், வாங்கலாம் விற்கலாம். பட் நிறையா புரோக்கர்ஸ் வந்து அந்த செக்மெண்ட்டை எனபிள் பண்ணுறதில்ல. ஏன்னா 100% மார்ஜின், ஃபுல் பணத்தையும் கட்டி தான் அது வாங்க முடியும், அது ஒரு காரணம். பட் இதே கேள்வி இப்போ யூகோ பேங்கோ யூனியன் பேங்கோ அதுக்கெல்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா நிச்சயமாக அதுவும் ஏறி இருக்குது, இவ்வளோ மடங்கு ஏறி இருக்குது. பட் ஆனால் அரசு பொதுத்துறை வங்கி அப்படிங்கிற காரணத்தினால மேபி லிபரலாக இருந்திருக்கலாம். இது வந்து தனியார் நிறுவனம். எப்போதுமே இந்த போலீஸ்காரங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 திருடனை பிடிச்சி போடணும் அப்படின்னாக்க எவனோ ஒருத்தனை பிடிச்சி கொண்டு வந்து உள்ளே போடுவாங்க. அது மாதிரி பனிஷ்மெண்ட்டுக்காக யாரோ 4 பேரை போடுறதுக்காக ஈஸியாக எவன் கிடைக்கிறானோ அவனை பிடிச்சி போடுறது அப்படிங்கிற லெவலில் வச்சுருக்காங்க. பட் இதுக்கும் ஃபண்டமெண்டல்ஸ்க்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. பட் ட்ரேடிங் ஆக்டிவிட்டி நிச்சயமாக வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் குறையும். இது குறைக்கிறதுக்கு இது யார் பண்ணாங்கங்கிறது ஒரு பெரிய கேள்வி. இது வந்து கம்பெனி பண்ணிச்சா, ஆப்ரேட்டர் பண்ணாரா, இல்லை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிச்சா, நோ ஒன் நோஸ். இது $1 million க்வெஸ்சன். இது யாருமே பதில் சொல்ல முடியாது. மேபி வி ஆர் நாட் இன் பொசிஷன் டு ஆன்சர் தட். பட் இதனால் ஃபண்டமெண்டல்ஸ் மாறுமான்னு கேட்டிங்கன்னா மாறாது. ஸோ ஐ ஹோப் இன்றைக்கி இந்த ரெண்டு கேள்விக்கும் பதில் கொடுத்துருக்கேன். பொறுத்திருந்து பார்ப்போம். தேங்க்யூ.